சிலம்பரசனுடைய அடுத்து நடிப்பில் வெளியே வர இருக்கிற படம் 48. இன்னும் அந்த படத்துக்கு பேர் வைக்கல. இந்த படத்தை வந்து தேசிங் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வருது. இந்த படத்தில் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆகஸ்ட் வந்து ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட்டுடைய முதல் வாரத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில புதுமுக நடிகர் நடிகைகளை வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரி, யார் வந்துட்டு சிலம்பரசனை ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நடிகர் நடிகைகளை ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தா. பூஜா ஹெக்டே வரப்போகிறாங்க, ராஷ்மிகா மந்தனா வர போகிறாங்க, திஷா பட்டானி, அதுக்கப்புறம் மிருனால் தாக்கூர்னு எவ்வளோ எந்த அளவுக்குலாம் வடை சுட முடியுமோ அந்த அளவுக்கு வடை சுட்டாங்க. பட் அவங்களாம் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ராஷ்மிகா மந்தனா இல்லை பூஜா ஹெக்டே இவங்களில் யாராவது ஒருத்தர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிலம்பரசன் இன்றைக்கி இருக்கக்கூடிய லீடிங் ஸ்டார்ஸில் அவரும் ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக பெரிய நடிகைகள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நேத்தே முந்தா நாளாக வந்துட்டு நம்ம கத்ரீனா கைஃப் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 10 படத்தில் ஹீரோயினாக நடித்த தீபிகா படுகோன் இவங்களும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில் இது எல்லாமே புரளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதா வந்து ஆரம்பத்துலேயே சொன்னாங்க. இந்த படத்துடைய தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் நடிக்க போகிறாங்களாம் அப்படின்னு. ஆனால் இதுவும் இன்னும் அஃபிஷியலாக யாரும் சொல்லலை. ஸோ இது போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசனோட அடுத்த படத்தை வந்துட்டு மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே சீக்கிரமாக அஃபிஷியலாக வரும் நான் எதிர்பார்க்குறேன்.